கல்வி நிகழ்ச்சி திட்டத்தினூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் வணக்கம் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இன்று நாங்கள் பொருளியல் பாடம் தரம் பனிரெண்டுக்குரிய தேர்ச்சி ஒன்றில் தேர்ச்சி மட்டம் ஒன்றுதசம் ஒன்பது தொடர்பாக ஆராய இருக்கின்றோம் இன்றைய பொருளியல் பாடத்திலே உற்பத்தி சாத்திய வலையை பயன்படுத்தி பொருளாதாரத்திலே உள்ள பல்வேறு விடயங்களை எவ்வாறு விளக்கலாம் என்பதுதான் இன்றைய பாடத்தினுடைய பிரதான அம்சமாகும் ஆகவே அந்த வகையிலே இந்த தேர்ச்சி மட்டம் தசம் ஒன்பது பொருளியலின் அடிப்படை எண்ணக்கருக்கள் மற்றும் உற்பத்தி அளவு மற்றும் மாற்றம் என்பவற்றை உற்பத்தி சாத்திய வலை அடிப்படையில் விளக்குவார் என்று இந்த தேர்ச்சி மட்டம் தரப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த தேர்ச்சி மட்டத்திலே என்ன என்றால் இந்த பொருளியல்லே உள்ள பல அடிப்படை எண்ணக்கருக்களை உற்பத்தி இயல்பகு எல்லையை பயன்படுத்தி எப்படி விளக்கலாம் என்பதுதான் இந்த தேர்ச்சி மட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது ஆக இந்த தேர்ச்சி மட்டத்திலே சிற்றின பொருளியலுக்குரிய அம்சங்கள் பல இருக்கின்றன பேரினப் பொருளியலுக்குரிய விடயங்கள் பல இருக்கின்றன இந்த சிற்றின பொருளியலுக்குரிய விடயங்கள் பலவற்றையும் பேரணப் பொருளியலுக்குரிய விடயங்கள் பலவற்றையும் இந்த உற்பத்தி சாத்திய என்ற கருவியின் மூலமாக இலகுவாக விளக்க முடியும் அதனால்தான் சிற்றின பொருளியல் மற்றும் பேரணப் பொருளியல் கருக்களை உற்பத்தி சாத்திய வலையின் மூலம் விளக்கலாம் என்று இங்கே போடப்பட்டிருக்கிறது அப்படியென்றால் இந்த சிற்றின பொருளியல் கருக்கள் என்னென்ன இருக்கின்றது என்பதைப் பற்றியும் மாணவர்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே இந்த சிற்றின பொருளியல் எண்ணக்கருக்களுக்கு சில உதாரணங்களை பார்ப்போம் அருமை மாற்று பயன்பாடு தெரிவு அமைய செலவு உற்பத்தி வினைத்திறன் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் இப்பொழுது நாங்கள் எண்ணத்தை பார்க்க போகின்றோம் என்றால் இந்த சிற்றின பொருளியல் எண்ணக்கருக்கள் ஆகிய இந்த இங்கே குறிப்பிடப்பட்ட இந்த ஆறு எண்ணக்கருக்களையும் உற்பத்தி சாத்திய வளைகோட்டிலே எப்படி காட்டலாம் அல்லது இந்த எண்ணக்கருக்களை அந்த சாத்திய வளைகோட்டை பயன்படுத்தி எப்படி விளக்கலாம் என்பதை பற்றி முதலிலே நாங்கள் பார்ப்போம் அதன் பின்னர் இந்த பேரினப் பொருளியல் எண்ணக்கருக்கள் சில இருக்கின்றன அவற்றையும் உற்பத்தி சாத்திய வலையிலே எப்படி விளக்கலாம் என்பது பற்றி பார்க்க இருக்கின்றோம் பொருளியல் பாடத்தை பொறுத்தவரையிலே இந்த உற்பத்தி சாத்திய வலை அல்லது ஆக்க சாத்திய வலை அல்லது உற்பத்தி இயல் தகு எல்லை அல்லது உற்பத்தி பரம்பு இப்படி பல பேர்களால் இந்த உற்பத்தி சாத்திய வலையை அழைக்கின்றார்கள் அந்த சாத்திய வலை பொருளியல் பாடத்திலே மிக முக்கியமான ஒரு கருவி பொருளியல் எண்ணக்கருக்களை விளக்குவதற்கு பயன்படுகின்ற மிக சிறந்த ஒரு கருவியாக அது இருக்கிறது அந்த கருவியின் மூலமாக பல எண்ணக்கருக்கள் விளக்கலாம் என்ற அடிப்படையில்தான் முதலிலே நாங்கள் அருமை என்ற எண்ணக்கருவை எப்படி விளக்கலாம் என்று பார்ப்போம் உற்பத்தி சாத்திய வலையை பயன்படுத்தி அருமை முதலில் எப்படி விளக்குவது அதன் பின்னர் தெரிவு மாற்று பயன்பாடு இந்த எல்லா விடயங்களையும் இந்த மூன்று விடயங்களையும் நான் இந்த உற்பத்தி சாத்திய வலையை பயன்படுத்தி உங்களுக்கு விளக்கலாம் என்று நினைக்கின்றேன் இங்கே பாருங்கள் இந்த உற்பத்தி சாத்திய வலையிலே கிடையச்சிலே எக்ஸ் பண்டம் என்று ஒரு பண்டம் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த பண்டத்துக்கு பேர் எக்ஸ் என்று போட்டிருக்கிறேன் என்ன பேரும் போடலாம் நான் அந்த பண்டத்துக்கு எக்ஸ் பண்டம் என்ற பெயர் இங்கே குறித்திருக்கின்றோம் அதே போல் இந்த குத்தச்சிலே இருக்கின்ற பண்டம் வையச்சிலே இருக்கிற பண்டம் அதுக்கு வை பண்டம் என்று பேர் வைத்திருக்கின்றோம் உற்பத்தி சாத்திய வலையிலே ஒரே தடவையில் இரண்டு பண்டங்கள் மட்டும்தானே காட்டலாம் குத்தச்சிலே ஒரு பண்டம் கிடையச்சிலே ஒரு பண்டம் இப்பொழுது இந்த உற்பத்தி சாத்திய வலையிலே குத்தச்சிலே மட்டும் உற்பத்தி செய்வதாக இருந்தால் இங்கே பாருங்கள் இந்த இடத்திலே உற்பத்தி செய்வதாக இருந்தால் இந்த நூறு அலகுகளை மட்டும்தான் உற்பத்தி செய்யலாம் இந்த இடத்திலே அதாவது வைப்பொருள் நூறு அலகை உற்பத்தி செய்தால் எக்ஸ் வண்டத்தினுடைய உற்பத்தி பூச்சியம் அல்லது எக்ஸ் வண்டத்தை இருநூறு அலகுகளை இந்த இடத்திலே உற்பத்தி நாங்கள் செய்வதாக இருந்தால் வைப்பண்டத்தினுடைய உற்பத்தி பூச்சியம் இந்த உற்பத்தி சாத்திய வளைகோட்டிலே வேறு ஏதாவது ஒரு புள்ளியிலே உற்பத்தி செய்வதாக இருந்தால் குறிப்பாக இந்த பி புள்ளி இருக்கிறது இந்த இடத்திலே நாங்கள் உற்பத்தியை செய்வதாக இருந்தால் இந்த வைப்பொருளிலே எண்பது அலகையும் எக்ஸ் பொருளிலே நூறு அலகையும் உற்பத்தி செய்ய முடியும் அதேபோல் சி புள்ளியிலே எங்களுடைய உற்பத்தியை மேற்கொள்வதாக இருந்தால் வைப்பொருளிலே அறுபது அலகையும் எக்ஸ் பொருளிலே நூற்றி ஐம்பது அலகையும் உற்பத்தி செய்ய முடியும் இது இந்த சாத்திய வளைகோட்டிலே உள்ள உற்பத்தி புள்ளிகள் ஆனால் எங்களிடம் இருக்கின்ற அதாவது தரப்பட்ட வளங்களையும் தரப்பட்ட தொழில்நுட்ப முறைகளையும் முழுமையாக பயன்படுத்தினால் இந்த உற்பத்தி சாத்திய வளைகோட்டில் தான் உற்பத்தி செய்யலாம் அதற்கு வெளியே உற்பத்தி செய்ய முடியாது ஆனால் அதற்குள்ளே உற்பத்தி செய்யலாம் அப்போ சாத்திய வலைக்கு உட்புறமாக இருக்கிற இந்த பகுதிகளெல்லாம் சாத்தியமான பகுதிகள் என்று சொல்லப்படும் இதுக்கு வெளியே உள்ள இந்த பகுதிகளெல்லாம் அற்ற பகுதிகள் என்று சொல்லப்படும் இந்த சாத்தியமற்ற பகுதியையும் சாத்திய பகுதியையும் இணைக்கின்ற இடையிலே உள்ள அந்த கோடுதான் சாத்தியமான கோடு சாத்திய வலை என்று அழைக்கப்படுகிறது ஆகவே இங்கே பாருங்கள் இந்த ஏ என்ற புள்ளியில் எங்களுக்கு விருப்பம் இருக்குமானால் இந்தளவு புள்ளியில் நாங்கள் இந்த பொருட்களை நுகர வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்கிறது அதாவது ஒரே ஏக காலத்திலே வைப்பொருளிலே எண்பது அலகையும் எக்ஸ் பண்டத்திலே நூற்றி ஐம்பது அலகையும் நாங்கள் நுகர்வதற்கு விரும்பலாம் ஆனால் அந்த புள்ளியிலே எங்களுக்கு உற்பத்தியை மேற்கொள்ள முடியாது அது ஒரு அடைய முடியாத புள்ளி சாத்தியமற்ற புள்ளி அப்போ இந்த அடைய முடியாத புள்ளி விருப்பம் அடைய முடியாத புள்ளியில் இருக்கின்ற போது அந்த புள்ளியினூடாகத்தான் நாங்கள் அருமை என்ற எண்ணக்கருவை விளக்கலாம் இப்போ அருமை என்பது என்னவென்றால் மனித விருப்பங்களோடு ஒப்பிடுகின்ற போது வளங்கள் பற்றாக்குறையாக காணப்படுவது இப்போ எங்களுக்கு பாருங்கள் எங்களுடைய விருப்பம் வெளியே இருக்கிறது அடைய முடியாத பகுதியிலே விருப்பம் இருக்கிறது அடையக்கூடிய பகுதி ஒன்று இந்த கோட்டிலே இருக்கும் உள்ளதாயிருக்கும் இருக்கலாம் அல்லது சி இருக்கலாம் அந்த அடைய முடியாத இடத்திலே விருப்பம் இருப்பதனால்தான் இங்கே அருமை ஏற்படுகிறது ஆகவே அருமை என்பது உற்பத்தி சாத்திய வலைக்கு வெளியே ஒரு புள்ளியை இடுவதன் மூலம் அருமையை விளக்கலாம் வெளியே இடுகின்ற புள்ளி விருப்பத்துக்குரிய ஒரு புள்ளியாகவும் சாத்திய வலையிலே உள்ள புள்ளி எங்களால் அடையக்கூடிய புள்ளியாகவும் இருக்கிறது அடையக்கூடிய நிலைமைக்கும் அடைய முடியாத நிலைமைக்கும் இடையிலே உள்ள பகுதிதான் இங்கே அருமையாக இருக்கிறது ஆகவே அருமை என்பது உற்பத்தி சாத்திய வலைக்கு வெளியே விருப்பம் இருக்கின்ற போது சாத்திய வலையிலே உள்ள புள்ளிகள் எல்லாம் உண்மையிலே எங்களால் விருப்பத்தை விட குறைவாகத்தான் எங்களால் உற்பத்தி செய்யக்கூடிய புள்ளிகள் அதனால் அருமை நிலவுகிறது என்பதை காட்ட முடியும் அப்போ அருமையை எப்படி உற்பத்தி சாத்திய வலையிலே காட்டலாம் என்ற வினாவுக்கு உற்பத்தி சாத்திய வலைக்கு வெளியே ஒரு புள்ளியை இடுவதன் மூலமாக அருமையை விளக்கலாம் என்று நாங்கள் குறிப்பிட வேண்டும் இங்கே இந்த வரைபடத்திலே ஏ புள்ளியிலே விருப்பம் இருக்கின்ற போது பி புள்ளி அல்ல சி புள்ளியிலே உற்பத்தி நடைபெற்றால் அது அருமையானவை என்ற முடிவுக்கு வரலாம் ஆகவே உற்பத்தி சாத்திய வலையில் இந்த அருமை என்ற எண்ணக்கருவை மிக இலகுவாக விளக்குவதற்கு ஒரு கருவியாக இது பயன்படுகிறது அடுத்ததாக பாருங்கள் தெரிவு தெரிவென்றால் உங்களுக்கு தெரியும் இங்கே வைப்பண்டம் எக்ஸ் பண்டம் என்ற இரண்டு பண்டங்கள் உற்பத்திக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு பண்டத்திலே இந்த நூறு அலகு வைப்பண்டத்தை மட்டும்தான் நாங்கள் தெரிவு செய்தால் எங்களுடைய எக்ஸ் பண்டத்தினுடைய அளவு பூச்சியமாக போய்விடும் அல்லது எக்ஸ் பண்டத்திலே இருநூறு அலகை தெரிவு செய்தால் வை பண்டத்தினுடைய உற்பத்தி பூச்சியமாக போய்விடும் இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடையிலே உள்ள சேர்க்கைகள் தான் இரண்டு பண்டங்களும் தெரிவு செய்வப்பட்டதாக இருக்கிறது அப்போ தெரிவு என்பது இதில் எந் ஒரு பண்டத்தினுடைய உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் ஆனால் மற்ற பண்டத்தினுடைய உற்பத்தியை குறைக்காமல் அதிகரிக்க முடியாது ஆகவே ஏன் அப்படி குறைக்காமல் அதிகரிக்க முடியாது என்று பார்த்தால் இந்த வளங்களுக்கு அடுத்த கட்டம் வருகிறது வளங்களுக்கு மாற்று பயன்பாடு இருக்கிறது மாற்று பயன்பாடு இருப்பதனால்தான் இந்த வைப் பண்டத்துக்கு பயன்படுத்தின வளங்களை எக்ஸ் பண்டத்துக்கு பயன்படுத்துவோமானால் வையிலிருந்து அந்த வளங்களை எடுக்கின்றோம் அப்போ வையினுடைய உற்பத்தி குறையும் அதை எக்ஸின் பண்டத்தினுடைய உற்பத்திக்கு அந்த வளங்களை பயன்படுத்த எக்ஸ் பண்டத்தினுடைய அளவு அதிகரிக்கும் மாறாக எக்ஸ் பண்டத்தில் இருக்கிறத வை பண்டத்துக்கு போட்டால் எக்ஸ் பண்டத்தினுடைய உற்பத்தி குறையும் ஆகவே ஒன்றை குறைக்காமல் இன்னொன்றை அதிகரிக்க முடியாது இதற்கு காரணம் என்றென்றால் இந்த மாற்று பயன்பாடு இருந்தால் தானே ஒன்றை குறைச்சி போடலாம் ஒன்றுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடியதாக மாற்று பயன்பாடு இல்லாமல் இருந்தால் ரெண்டு பண்டத்தையும் உற்பத்தி செய்ய முடியாது ஏதாவது ஒரு பண்டத்தில் ஒரு புள்ளியில் மட்டும்தான் உற்பத்தி நிற்கும் சாத்திய வலையை வரைய முடியாது மாற்று பயன்பாடு இருப்பதனால்தான் ஒன்றனுடைய உற்பத்தியை குறைத்து மற்றனுடைய உற்பத்தி அதிகரிக்கின்றோம் ஆகவே இந்த மாற்று பயன்பாடு என்ற விடயத்தையும் தெரிவன்ற விடயத்தையும் அமைய செலவென்ற விடயத்தையும் அருமை என்ற விடயத்தையும் இந்த உற்பத்தி சாத்திய வலையின் மூலமாக காட்டலாம் இதில் அருமை என்ற எண்ணக்கரு விளக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது தெரிவு என்பது இந்த ரெண்டு பண்டத்தில் எதை தெரிவு செய்கிறது இங்கே ரெண்டும் தெரிவு ஒன்றை மட்டும் தெரிவு செய்தால் மற்றது பூச்சியமாகும் ஒன்றை அதிகரிக்க வேண்டும் என்றால் மற்ற ஒன்றை குறைக்க வேண்டும் அப்பொழுது ரெண்டும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அர்த்தம் ஆகவே இங்கே பாருங்கள் இந்த புள்ளியிலே இருக்கின்ற போது அது ஒரு பண்டம் தெரிவு செய்யப்பட்டிருக்கு இந்த புள்ளியிலே ஒரு பண்டம் மட்டும்தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த புள்ளியில் இருந்தாலும் எக்ஸ் என்ற ஒரு பண்டம் ஆனால் இந்த பிசி புள்ளியில் ரெண்டு பண்டமும் தெரிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ இரண்டு பண்டத்தை தெரிவு செய்கின்ற போது இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலே உள்ள அந்த கோட்டிலே ஏதாவது ஒரு புள்ளியில் உற்பத்தி இருந்தால் அங்கே தெரிவு இரண்டு பண்டங்கள் தெரிவு அதில் அளவுகள் வித்தியாசப்படலாம் மாற்று பயன்பாடு என்பது ஒன்றுக்கு பயன்படுத்துகிற வளத்தை மற்றதுக்கு பயன்படுத்துவது அப்படி பயன்படுத்துகின்ற போது ஒன்றினுடைய உற்பத்தி குறையும் மற்றதுடைய உற்பத்தி அதிகரிக்கும் இந்த அடிப்படையிலே நாங்கள் உற்பத்தி சாத்திய வலையை பயன்படுத்தி இந்த எண்ணக்கருக்களை விளங்கப்படுத்த முடியும் அடிக்கடி பரீட்சைக்கு வருகின்ற ஒரு வினாதான் அருமையை உற்பத்தி சாத்திய வலையின் மூலம் உங்களுக்கு இப்பொழுது வரைபடம் தெரிந்திருக்கும் சுருக்கமாக உற்பத்தி சாத்திய வலைக்கு வெளியே விருப்பம் இருக்கின்ற போது அந்த அடைய முடியாத புள்ளி வெளியே இருக்கின்ற போது அருமை என்ற எண்ணக்கருவை விளக்க முடியும் என்பதை நீங்கள் காட்ட வேண்டும் அடுத்த விஷயத்துக்கு போவோம் இந்த செலவு என்ற ஒரு விடயம் சிற்றின பொருளியலிலே அருமை என்றால் என்ன அதை எப்படி உற்பத்தி சாத்திய விலையிலே காட்டலாம் தெரிவு எப்படி காட்டலாம் மாற்று பயன்பாடு எப்படி காட்டலாம் என்பதை முதல்ல வரைபடத்தில் பார்த்தோம் அமைய செலவு அல்லது சந்தர்ப்ப செலவு என்றால் என்ன என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திவிட்டு இந்த வளக்கு வருகின்றேன் இந்த வலையை வரையிலே இரண்டு சிறந்த பண்டங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொருளாதாரத்திலே ஒரு பண்டத்தினுடைய உற்பத்தியை அதிகரிக்கச் செய்வதற்காக விட்டு கொடுக்கப்படுகின்ற மற்றைய பண்டத்தின் அளவு அல்லது இழக்கப்படுகின்ற மற்றைய பண்டத்தின் அளவு அமைய செலவு எனப்படும் இங்கே பாருங்கள் இந்த வலைக்கு வருவோம் இந்த உற்பத்தி சாத்திய வலையிலே ஏ பி ஜிஇ என்று நான்கு புள்ளிகளை குறித்து காட்டியிருக்கின்றேன் இப்பொழுது ஏ புள்ளியில் உற்பத்தி நடைபெறுவதாக கருதிக்கொள்வோம் ஏ புள்ளியில் உற்பத்தி நடைபெறும் போது எக்ஸ் பண்டத்தில் இங்கே பாருங்கள் நூறு அலகுகளும் வைப்பண்டத்திலே எண்பது அலகுகளும் உற்பத்தி செய்யப்படுகின்றன ஏ என்ற புள்ளியிலே உற்பத்தி இருக்கின்ற போது இந்த இடத்திலே இந்த செயற்கை புள்ளியிலே வைப்பண்டத்திலே எண்பது அலகுகளும் எக்ஸ் பண்டத்திலே நூறு அலகுகளையும் உற்பத்தி செய்ய முடியும் இப்பொழுது நாங்கள் எக்ஸ் வண்டத்தின் உற்பத்தியை அதிகரிப்பதாக எடுத்துக்கொள்வோம் அதாவது ஏ புள்ளியிலிருந்து பி புள்ளியை நோக்கி நகர்வோம் பாருங்கள் இந்த அம்பக்குரிய ஏ யிலிருந்து பியை நோக்கி செல்லுகிறது அப்படி நாங்கள் எக்ஸ் வண்டத்தினுடைய உற்பத்தி இப்படி அதிகரித்தால் இங்கே நூறு இருந்ததை நூற்றி ஐம்பதாக இந்த இடத்துக்கு கொண்டு வருகின்றோம் இப்படி அதிகரிக்க வேண்டுமானால் இந்த என்பதை அப்படியே வைத்துக்கொண்டு அதிகரிக்க முடியாது நிச்சயமாக இந்த என்பதை இங்கே குறைக்க வேண்டும் இப்போ இங்கே இதில் ஒரு குறைப்பு ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது இதுதான் அங்கே எவ்வளவு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது பாருங்கள் இந்த இங்கே போடப்பட்டிருக்கிறது மறை இருபது சய இருபது இருபது அலகுகள் அங்கே வீழ்ச்சி அடைந்திருக்கிறது இந்த இருபது அலகுகளை குறைத்ததன் மூலமாகத்தான் எங்களுக்கு இங்கே பாருங்கள் நூறிலிருந்து நூற்றி ஐம்பது அலகாக அதிகரித்திருக்கிறது இங்கே பாருங்கள் இங்கே ஐம்பது அழகு அதிகரித்திருக்கிறது எதிலிருந்து எது வரைக்கும் என்று தான் பார்க்க வேண்டும் நூறெண்டு போடுவதல்ல ஏ புள்ளியில் நூறு இருந்தது பி புள்ளிக்கு எவ்வளவு அதிகரித்திருக்கிறது என்று தான் பார்க்க வேண்டும் எதுவரை நூறண்டோ அல்லது நூற்றி ஐம்பதோ என்றோ போடுவதல்ல மாணவர்கள் விடுகின்ற பிழை என்னவென்றால் சில வேளைகள் இதில் நூறு இருக்குது அங்கே நூற்றி ஐம்பது இருக்குது நூற்றி ஐம்பது அன்று போட்டு விடுவார்கள் அதல்ல இருந்து பிக்கு அதிகரித்த போது எவ்வளவு அதிகரித்திருக்கின்றது அதான் அதிகரித்த உற்பத்தி இழக்கப்பட்ட உற்பத்தியின் கீழ் அதிகரித்த உற்பத்தி அதான் சமன்பாடு ஏற்கனவே நாங்கள் படித்த விஷயம் அந்த அடிப்படையிலே இருபது அலகுகள் இங்கே பைப் பொருளிலே இழக்கப்பட்டிருக்கிறது எக்ஸ் பொருளிலே ஐம்பது அலகு அதிகரித்திருக்கிறது ஆகவே ஐம்பது அலகை அதிகரிப்பதற்கான அமைய செலவு அல்லது சந்தர்ப்ப செலவு இருபது அலகு வை பண்டமாகும் இப்போ ஐம்பது அலகு எக்ஸ் பண்டத்திற்குரிய அமைய செலவு இருபது அலகு வைப்பண்டமாகும் பண்டமாகும் என்பதைத்தான் ஏ புள்ளியிலிருந்து பி புள்ளிக்கான மாற்றம் காட்டுகின்றது ஆகவே இந்த செலவை எப்படி கணிப்போம் என்றால் இங்கே பாருங்கள் வை பண்டம் இருக்கிறது வை அச்சில் எக்ஸ் பண்டம் இருக்கிறது எக்ஸ் அச்சில் தான் இங்கே போடப்பட்டிருக்கு இந்த விஷயத்தை பாருங்கள் டெல்டா வை முன்னுக்கு ஒரு சை அடையாளம் போட்டிருக்கு ஏன் சை அடையாளம் போட்டிருக்கேன்னா இங்கே குறைக்கிறோம் இங்கே நே நேற்பெருமதி அதிகரிக்கிறோம் தான் டெல்டா வையின் கீழ் டெல்டா எக்ஸ் என்ற அந்த சமன்பாட்டை பிரயோகிக்கிறோம் எதற்கு எக்ஸ் பண்டத்தில் அமைய செலவு எக்ஸ் பண்டத்திலே உள்ள பொருளுக்கு அமைய செலவு காணுகின்ற போது ஆனால் வைப்பண்டத்திலே பண்டத்திலே உள்ள பொருளுக்கு அமைய செலவு காண வேண்டுமானால் இந்த சமன்பாடு மாறி வரும் ஏனென்றால் இங்கே பாருங்கள் இப்போ பியிலேருந்து ஏக்கி போகணும் இதைத்தான் இப்பொழுது எக்ஸினுடைய அளவைத்தான் குறைக்க வேண்டும் பையினுடைய அளவை அதிகரிக்க முடியும் அப்படி குத்தச்சிலே உள்ள பொருளுக்கு அதாவது வையச்சிலே உள்ள பொருளுக்கு அமையச்செலவு நாங்கள் காண வேண்டுமானால் இந்த சமன்பாட்டை பாருங்க இங்கே விட்டது இங்கே எப்படி மாறி இருக்கிறது டெல்டா எக்ஸின் கீழ் டெல்டா ஒய் இது மாணவர்களுக்கு விளங்கியிருக்கோம் எந்த அச்சிலே எந்த பொருள் அமைய செலவு காண்பதற்கு இந்த சமன்பாட்டை எப்படி பயன்படுத்த வேணும் எதை விட்டு கொடுத்து எதை அதிகரிப்பது ஆகவே இந்த விட்டுக்கொடுத்தல் அல்லது இழக்கப்படுகின்ற அளவின் கீழ்தான் அதிகரிக்கின்ற அளவு போடப்பட வேண்டும் இந்த அதிகரிக்கிற அளவு தான் நாங்கள் அமைய செலவு காணுகின்ற பொருள் என்ற அர்த்தம் அப்போ எந்த பொருளுக்கு அமைய செலவு காணப்போகின்றோமோ அந்த பொருளினுடைய அளவு இங்கே கீழாகவும் இழக்கப்படுகின்ற பொருளின் அளவு மேலாகவும் இருக்கும் பொருட்கள் ரீதியாக அமைய செலவை காணுகின்ற போது இந்த அடிப்படை எண்ணக்கரு முதலிலே மாணவர்களுக்கு தெளிவாக விளங்கி இருந்தால் இந்த அமைய செலவை கணிப்பதிலே பிரச்சனைகள் வராது இந்த அடிப்படை எண்ணக்கரு தெளிவான முறையிலே விளங்காமல் இருக்குமானால் அமைய செலவை கணிப்பிடுவதிலே பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் மாணவர்களே இதை தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்பொழுது பாருங்கள் ஏ புள்ளியிலிருந்து பி புள்ளிக்கு மாற்றமடைந்த போது அதாவது ஐம்பது எக்ஸ் பண்டத்தை அதிகரிக்கச் செய்வதற்காக இருபது அலகு வைப்பண்டத்தை விட்டு கொடுத்துருக்கின்றோம் அதான் அமைய செலவு ஐம்பது அலகுக்குரிய அமைய செலவு இருபது ஒன்றுக்கு எவ்வளவு வந்து பார்க்க வேண்டுமானோ அதை நாங்கள் பிரித்து விட்டால் சரி தசம் நான்கு என வரும் ஒரு எக்ஸ் பொருளுக்கான அமைய செலவு இப்பொழுது பாருங்கள் வைப்பொருளுக்கு அமைய செலவு காணுகின்ற போது இப்பொழுது புள்ளியை பாருங்கள் புள்ளியில் உற்பத்தி இருக்குன்ற எடுத்துக்கொள்வோம் இப்பொழுது பி புள்ளியில் இருக்கிற உற்பத்தி செய்கின்ற போது இங்கே பாருங்கள் வைப்பண்டத்திலே அறுபது அலகுகள் இருக்கின்றது இதே நேரத்தில் எக்ஸ் பண்டத்தில் நூற்றி ஐம்பது அலகுகள் இருக்கின்றன இப்பொழுது இந்த வைப்பண்டத்தினுடைய உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம் அதற்கு சமன்பாடு இதை பயன்படுத்த வேண்டும் இதை டெல்டா வை என்பது எக்ஸ் டெல்டா எக்ஸ் என்பது எக்ஸ் அச்சிலே விட்டு கொடுக்கப்பட்ட அளவு இழக்கப்பட்ட அளவு டெல்டா வை என்பது இங்கே ஒய் அச்சிலே அதிகரித்த அளவு இப்போ இங்கே என்ன நடக்கின்றா இவ்வளத்தையும் விட்டு கொடுத்துருக்குறோம் பாருங்கள் இதுக்கு இடையிலே உள்ள வித்தியாசம் ஐம்பதை விட்டு கொடுத்துருக்கின்றோம் அது மேல் பகுதியிலே போடப்பட்டிருக்கு இருபது இங்கே அதிகரித்திருக்கிறது அது கீழே இருக்குது இருபதை அதிகரிப்பதற்காக ஐம்பது அழகை விட்டு கொடுத்துருக்கோம் ஆகவே இப்பொழுது அமைய செலவை நாங்கள் பார்ப்போமானால் இருபது வைப்பண்டத்திற்குரிய அமைய செலவு ஐம்பது எக்ஸ் பண்டம் என்ற முடிவுக்கு வருகின்றோம் இந்த அடிப்படையில் தான் அமைய செலவை நாங்கள் கணிப்பிடுவது உற்பத்தி சாத்திய வலையை பயன்படுத்தி அமைய செலவை எப்படி கணிப்பிடுவது என்று பார்த்திருக்கின்றோம் அடுத்ததாக இந்த மாற்று பயன்பாடு என்ற விஷயத்தையும் இதிலேயே குறிப்பிடலாம் இப்போ மாற்று பயன்பாடு என்பது என்றால் ஒரு பண்டத்துக்கு பயன்ப உற்பத்திக்கு பயன்படுத்துகின்ற வளங்களை அந்த பண்டத்தின் உற்பத்தியிலிருந்து எடுத்து இன்னொரு பண்டத்தினுடைய உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருந்தால் அது மாற்று பயன்பாடு மாற்று பயன்பாடு இருப்பதனால்தான் ஏ புள்ளியிலிருந்து பி புள்ளிக்கு வருகின்றோம் அல்லது பி புள்ளியிலிருந்து ஏ புள்ளிக்கு போகின்றோம் மாற்று பயன்பாடு இல்லாவிட்டால் இந்த உற்பத்தி சாத்திய வளைகோட்டில் உற்பத்தியை மேற்கொள்ள முடியாது என்ற எண்ணக்கருவை இந்த வரைபடத்தின் மூலமாக நாங்கள் தெளிவாக விளங்கிக்கொள்ள கொள்ள முடியும் அன்புள்ள மாணவர்களே இந்த அமைய செலவு அல்லது சந்தர்ப்ப செலவு என்றால் என்னென்று தெரிய வேண்டும் ஒரு பண்டத்தினுடைய உற்பத்தியை அதிகரிக்கச் செய்வதற்காக விட்டுக்கொடுக்கப்படுகின்ற அல்லது இழக்கப்படுகின்ற மற்றைய பண்டத்தினுடைய அளவுதான் அமைய செலவு அதை இந்த வரைபடத்திலே மிக இலகுவாக விளக்கிக் கொள்ள முடியும் இதை உங்களுக்கு விளங்கப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் பரீட்சையிலே இந்த அமைய தொடர்பாக வருகின்ற வினாவுக்கு சரியான விடையை எழுத முடியும் அடுத்த விஷயத்துக்கு வருவோம் உற்பத்தி வினைத்திறன் முதலே நாங்கள் பார்த்தோம் அமைய செலவு என்ற ஒரு எண்ணக்கருவை எப்படி என்று பார்த்தோம் இப்பொழுது உற்பத்தி வினைத்திறன் இந்த உற்பத்தி வினைத்திறன் என்று ஒன்று இருக்கிறது பொருளியல்லே பல ஒதுக்கீட்டு வினைத்திறன் என்று இன்னொன்று இருக்கிறது இந்த இரண்டு வினைத்திறன்களும் சேர்ந்தால் அது பொருளாதார வினைத்திறன் என்று சொல்லப்படும் ஒரு பொருளாதார வினைத்திறன் என்ற விடயத்திலே உற்பத்தி வினைத்திறன் என்ற ஒரு விஷயமும் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் என்ற ஒரு விடயம் இருக்கிறது இவற்றை தனித்தனியாக பார்த்து பொருளாதார வினைத்திறன் எது என்பதை நாங்கள் உற்பத்தி சாத்திய வலையின் மூலமாக விளங்கப்படுத்த முடியும் அப்போ உற்பத்தியின் வினைத்திறன் என்றால் என்ன என்று முதலிலே நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் தரப்பட்ட வளங்களையும் தொழில்நுட்ப முறைகளையும் முழுமையாக திறமையாக பயன்படுத்துகின்ற ஒரு நிலை இன்னொரு வகையில் சொன்னால் நிறை தொழில் மட்டமும் பூரண உற்பத்தியும் முழுமையாக திறமையாக பயன்படுத்துகின்ற ஒரு நிலைதான் உற்பத்தி வினைத்திறன் அப்போ உற்பத்தி வினைத்திறன் பொருளாதாரத்திலே இருக்குமானால் உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் மீது எந்த ஒரு புள்ளியில் உற்பத்தி நடைபெற்றாலும் அது உற்பத்தியினுடைய வினைத்திறனை வெளிப்படுத்தும் உற்பத்தி சாத்திய வளை குத்தச்சை தொடுகின்ற புள்ளி அல்லது கிடையச்சை தொடுகின்ற புள்ளி அல்லது இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடையிலே அந்த சாத்திய வளைகோட்டில் எந்த புள்ளியில் உற்பத்தி நடைபெற்றாலும் அது உற்பத்தியினுடைய வினைத்திறன் என்று சொல்லப்படும் உற்பத்தியிலே வினைத்திறன் காணப்படும் போது ஒரு பண்டத்தினுடைய உற்பத்தியை அதிகரிக்க வேண்டுமானால் மற்றைய பண்டத்தின் உற்பத்தியை விட்டு கொடுக்க வேண்டும் ஒரு பண்டத்தினுடைய உற்பத்தியை விட்டு கொடுக்காமல் மற்றைய பண்டத்தினுடைய உற்பத்தியை அதிகரிக்க முடியாது அப்படியான ஒரு நிலை காணப்படுவதுதான் உற்பத்தியின் வினைத்திறன் என்று சொல்லப்படும் தரப்பட்ட வளங்களை தரப்பட்ட தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் முழுமையாக திறமையாக பயன்படுத்துகின்ற ஒரு நிலைதான் உற்பத்தியின் வினைத்திறன் என்று சொல்லப்படும் உற்பத்தியின் வினைத்திறன் காணப்படும் போது உற்பத்தி சாத்திய வளைகோட்டிலே எந்த புள்ளியிலே உற்பத்தி நடைபெற்றாலும் அது உற்பத்தியினுடைய வினைத்திறனை வெளிப்படுத்தும் அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு சாத்திய வளைகோட்டின் வழியே ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு உற்பத்தியை நகர்த்துகின்ற போது ஒரு பொருளுடைய உற்பத்தியை விட்டு கொடுப்பதன் மூலம்தான் இன்னொரு பொருளினுடைய உற்பத்தியை அதிகரிக்க முடியும் என்ற அந்த கருவை வெளிப்படுத்துவதான் உற்பத்தியின் வினைத்திறன் என்று சொல்லப்படும் அடுத்ததாக பாருங்கள் இந்த வள ஒதுக்கீட்டின் வினைத்திறன் அப்போ உற்பத்தி சாத்திய வளைகோட்டிலே எந்த ஒரு புள்ளியிலே உற்பத்தி நடைபெற்றாலும் அது உற்பத்தி வினைத்திறனை வெளிப்படுத்தும் ஆனால் எல்லா புள்ளிகளுமே வள ஒதுக்கீட்டின் வினைத்திறனை வெளிப்படுத்த மாட்டாது அப்போ வள ஒதுக்கீட்டின் வினைத்திறன் என்பது என்னவென்றால் உற்பத்தி வினைத்திறன் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு சமூகம் ஒரு பொருளாதாரத்தில் உள்ள சமூகம் எந்த அளவு பொருள் சேர்க்கையை அதிகம் விரும்புகின்றார்கள் அந்த அவர்கள் விரும்புகின்ற அந்த பொருள் சேர்க்கையை காட்டுகின்ற உற்பத்தி சாத்திய வலையில் உள்ள ஒரு புள்ளிதான் வள ஒதுக்கீட்டின் வினைத்திறனை வெளிப்படுத்தும் வள ஒதுக்கீட்டின் வினைத்திறனை வெளிப்படுத்துவதற்குரிய சில நிபந்தனைகள் இருக்கின்றன என்னவென்றால் எல்லை செலவு எல்லை நலனுக்கு அல்லது எல்லை பயனுக்கு சமப்படுகின்ற இடம் அப்படி சமப்படுகின்ற போது எல்லை செலவு விலைக்குச் சமப்படும் அந்த இடம் மட்டும்தான் பல ஒதுக்கீட்டின் வினைத்திறன் என்று சொல்லப்படும் பல ஒதுக்கீட்டின் வினைத்திறன் என்பது சமூக நலன் கருதி சமூகம் அதிகம் விரும்புகின்ற ஒரு பொருள் சேர்க்கையை குறிக்கின்ற புள்ளிதான் பல ஒதுக்கீட்டின் வினைத்திறனாக இருக்கும் இங்கே பாருங்கள் சுருக்கமாக பொருளாதாரத்தில் உள்ள வரையறுக்கப்பட்ட வளங்களை சமூக தெரிவுக்கு பொருத்தமான வகையில் பிரித்து ஒதுக்குவதாகும் சமூகம் அதிகம் விரும்புகின்ற பொருள் சேர்க்கையை உற்பத்தி செய்வதற்காக வளங்களை ஒதுக்குவதாகும் அப்போ இதில் என்ன சொல்லப்படுகின்றன சமூகம் அதிகம் விரும்புகின்ற அளவிலே இந்த வளங்களை ஒதுக்குகின்ற நிலை அந்த அப்படி ஒதுக்குகின்ற போது உற்பத்தி சாத்திய வளையில் ஏதாவது ஒரு புள்ளியில் தான் அந்த சமூகம் விரும்புகின்ற பொருள் சேர்க்கை புள்ளி இருக்கும் அதுதான் வள ஒதுக்கீட்டின் வினைத்திறன் அதற்குரிய நிபந்தனை என்னவென்று பார்த்தால் இங்கு நிறைவேற்றப்பட வேண்டிய நிபந்தனை எல்லை செலவும் எல்லை நலனும் அல்லது எல்லை பயனும் சமப்படுவதாகும் எம் சி சமன் எம் பி எம் பி சமன் பி ஆகவே எம் சி சமன் பி என்ற ஒரு நிலை காணப்படும் அதை நாங்கள் இப்போ பார்ப்போம் ஆகவே பல ஒதுக்கீட்டு வினைத்திறன் உற்பத்தி சாத்திய வலையில் ஒரு புள்ளியில் மட்டும் காணப்படும் அப்புள்ளியில் உற்பத்தி வினைத்திறனும் சேர்ந்து பொருளாதார வினைத்திறன் காணப்படும் ஆகவே இந்த வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் இருக்கிற புள்ளியில பொருளாதார வினைத்திறன் காணப்படும் ஏனென்றால் அது உற்பத்தி வினைத்திறனும் சேர்ந்திருக்குது வள ஒதுக்கீட்டு வினைத்திறனும் சேர்ந்திருக்கு அங்கேதான் பொருளாதார வினைத்திறன் காணப்படும் அந்த அடிப்படையிலே குறித்த ஒரு பண்டத்தில் மேலதிக அழகொன்றை நுகர்வதனால் பெறப்படும் நலன் எல்லை பயனாகும் இது பண்டத்திற்கான நுகர்வோன் செலுத்த விரும்புகின்ற உச்ச விலையாகும் அதனால் எல்லை பயன் விலைக்கு சமப்படும் பாருங்கள் எல்லை நலன் எல்லை பயனுக்கு சமப்படுகிறது எல்லை பயன் விலைக்கு சமப்படுகிறது ஆகவே எல்லை நலன் சமன் விலை என்பதனால் எம்பி சமன் பி என்ற போது அல்லது எம் பி சமன் எம் சி என்ற நிபந்தனை காணப்படுகின்ற போது அல்லது எம் சி சமன் பி என்ற நிபந்தனை காணப்படுகின்ற போது வள ஒதுக்கீட்டின் வினைத்திறன் காணப்படும் இதைத்தான் இங்கே பாருங்கள் இதனால் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் நிறைவேற்றப்படுவதற்கு எம் சி சமன் எம் பி சமன் பி என அமைதல் வேண்டும் இந்நிபந்தனையானது உற்பத்தி சாத்திய வலையின் மீது உள்ள ஒரு புள்ளியில் மட்டுமே காணப்படும் இப்பொழுது இந்த வரைபடத்தை பாருங்கள் இந்த விளக்கத்துக்குரிய வரைபடம் இங்கே பாருங்கள் உற்பத்தி வினைத்திறனும் வள ஒதுக்கீட்டும் வினைத்திறனும் இந்த முதலாவது படத்தை பாருங்கள் குத்தச்சிலே விவசாய பொருள் குறிக்கப்பட்டிருக்கிறது கிடையச்சிலே கைத்தொழில் பொருள் குறிக்கப்பட்டிருக்கிறது இங்கே ஏபிசிடி பி சி டி என்று பல புள்ளிகள் இந்த உற்பத்தி சாத்திய வலையிலே இருக்கிறது ஏ புள்ளியில் உற்பத்தி நடைபெற்றால் உற்பத்தி வினைத்திறன் காணப்படும் பி புள்ளியில் இருந்தாலும் உற்பத்தி வினைத்திறன் காணப்படும் சி புள்ளியில் இருந்தாலும் உற்பத்தி வினைத்திறன் காணப்படும் டி புள்ளியில் இருந்தாலும் உற்பத்தி வினைத்திறன் காணப்படும் ஆனால் இங்கே ஒரே ஒரு புள்ளியில் மட்டும்தான் பல ஒதுக்கீட்டு வினைத்திறன் காணப்படுகிறது அந்த புள்ளி பி புள்ளி ஏனென்றால் இங்கே பாருங்கள் கீழே எல்லை நலனும் எல்லை செலவு கோடும் சந்திக்கிற இடத்திலே அதாவது சமப்படுகின்றது இந்த எல்லை செலவும் எல்லை நலனும் அந்த சமப்படுகின்ற நிலைக்கு சமனான புள்ளி தான் இந்த புள்ளி ஆகவே இந்த பீப்புள்ளி தான் இந்த பொருளாதாரத்திலே சமூகம் அதிகமாக விரும்புகின்ற அந்த உச்சமான பொருள் சேர்க்கையை காட்டுகின்ற புள்ளி ஆகவே இந்த பீப்புள்ளியிலே வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் காணப்படுகிறது உற்பத்தி சாத்திய வலையில் உள்ள எல்லா புள்ளிகள்லேயும் உற்பத்தி வினைத்திறன் காணப்படும் இந்த புள்ளியிலே வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் காணப்படுது நிச்சயமாக அது உற்பத்தி வினைத்திறனும் இருக்கும் அதனால் உற்பத்தி வினைத்திறன் ஒதுக்கீட்டு வினைத்திறன் ரெண்டும் சேர்ந்த புள்ளியாக பி புள்ளி இருப்பதனால் அது பொருளாதார வினைத்திறனை காட்டுகின்ற புள்ளி ஆகும் இந்த அடிப்படையில் தான் நாங்கள் வள ஒதுக்கீட்டின் வினைத்திறனை இந்த வரைபடத்தின் ஊடாக விளங்கிக்கொள்ள வேண்டும் மாணவர்கள் இந்த வரைபடத்தை பயன்படுத்தி இந்த உற்பத்தியினுடைய வினைத்திறன் வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் பொருளாதார வினைத்திறன் என்ற எண்ணக்கருக்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக பாருங்கள் பொருளாதாரத்திலே நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த விஷயம் என்னவென்றால் சிற்றின பொருளியல் எண்ணக்கருக்களை விளக்குவதற்கு எப்படி இந்த உற்பத்தி சாத்திய வலையை பயன்படுத்தினோம் என்பது பற்றி பார்த்தோம் இப்பொழுது போரின பொருளியல் எண்ணக்கருக்களை விளக்குவதற்காக இந்த உற்பத்தி சாத்திய வலையை பயன்படுத்த முடியும் இந்த பேரினப் பொருளாதார எண்ணக்கருக்கள் நிறை தொழில் மட்டம் குறை மட்டம் பொருளாதார பின்னடைவு பொருளாதார மந்தம் பொருளாதார வளர்ச்சி பொருளாதார வீழ்ச்சி நிகழ்கால எதிர்கால வளப்பங்குடு இப்படி பல்வேறு வகையான விடயங்களை இந்த உற்பத்தி சாத்திய வலையை பயன்படுத்தி விளக்க முடியும் அந்த அடிப்படையில் முதல்ல இந்த விடயங்களை பற்றி நாங்கள் பார்ப்போம் நிறை தொழில் மட்டம் என்றால் என்ன நிறை தொழில் மட்டம் என்பது தரப்பட்ட வளங்கள் சகல வளங்களையும் முழுமையாக திறமையாக பயன்படுத்துகின்ற நிலை அதாவது உற்பத்தி சாத்திய வளைகோட்டில் எந்த புள்ளியில் உற்பத்தி நடைபெற்றாலும் அது நிறை தொழில் மட்டம் அதாவது பொருளாதார வினைத்திறனை காட்டுகின்ற அந்த மட்டம் நிறை மட்டமாக காணப்படும் பொருளாதாரம் ஒன்றில் காணப்படும் சகல வளங்களையும் வினைத்திறன் உள்ள வகையில் உற்பத்தி செயல்பாட்டில் பயன்படுத்துதல் நிறை தொழில் மட்டமாகும் நிறைதொழில் மட்டம் சாத்திய வலையில் உள்ள புள்ளியின் மூலம் காட்டப்படும் அப்போ சாத்திய வலையில் உள்ள புள்ளியின் மூலமாக இந்த நிறை மட்டத்தை காட்டலாம் இந்த வரைபடத்தை பாருங்கள் இந்த வரைபடத்தில் சாத்திய வலையில் உள்ள புள்ளிகள் நிறை தொழில் மட்டத்தை மட்டத்தையும் சாத்திய வலைக்கு உட்புறமாக உள்ள புள்ளிகள் குறைதொழில் மட்டத்தையும் காட்டுகின்றன ஆகவே ஒரு பொருளாதாரம் தன்னிடம் இருக்கின்ற வளங்கள் எல்லாவற்றையும் முழுமையாக திறமையாக பயன்படுத்துமானால் அது நிறை தொழில் மட்டம் பொருளாதார நிறை தொழில் மட்டத்தில் இருக்குமானால் இந்த சாத்திய வலையை பொறுத்தவரையிலே ஏ அல்லது பி அல்லது சி அல்லது டி இந்த புள்ளிகள் ஏதாவது ஒரு புள்ளியில் உற்பத்தி நடைபெறுகின்ற போது அது நிறை தொழில் மட்டத்தை காட்டும் இப்படி பல புள்ளிகளில் உற்பத்தி செய்யலாம் என்ற நிலை காணப்பட்டாலும் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் ஏதாவது ஒரு புள்ளியில் தான் உற்பத்தி நடைபெறும் என்பது உண்மை அந்த புள்ளி நிறை தொழில் மட்டமாக இருக்கும் அந்த புள்ளிக்கு உட்புறமாக இந்த சாத்திய வளைகோட்டுக்கு உட்புறமாக இந்த இ புள்ளியிலேயோ எப்புள்ளியிலேயோ உற்பத்தி நடைபெறுமாக இருந்தால் அது குறைதொழில் மட்டம் இங்கே உதாரணம் பாருங்கள் பி புள்ளி நிறை தொழில் மட்டத்தையும் இ புள்ளி குறை மட்டத்தையும் காட்டுகிறது உதாரணத்துக்கு கொண்டு எடுத்திருக்கின்றோம் ஏ புள்ளியும் நிறை தொழில் பி புள்ளியும் நிறை தொழில் சி எல்லா நிறை தொழில் உதாரணத்துக்கு கொண்டு எடுக்கிறோம் பி புள்ளி நிறை தொழில் மட்டம் ஒரு வரைபடத்தில் பல புள்ளிகளை போட்டு பரீட்சைக்கு பல்வேறு வினாக்களுக்கு இந்த அடிப்படையிலே வினாக்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் அதில் எந்த புள்ளி நிறை தொழில் மட்டத்தை காட்டுகிறது எந்த புள்ளி குறை தொழில் மட்டத்தை காட்டுகிறது என்பதை வேறுபடுத்த மாணவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அப்போ இந்த சாத்திய வளைகோட்டில் உள்ள புள்ளி தான் நுரை மட்ட புள்ளி சாத்திய வளைகோட்டுக்கு உட்புறமாக உற்பத்தி நடைபெற்றால் அது குறை மட்டம் என்பதை இந்த வரைபடத்தின் ஊடாக நாங்கள் விளங்கியிருக்கின்றோம் அப்போ குறைதொழில் மட்டம் என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்த்தால் இந்த வளங்களை முழுமையாக பயன்படுத்துவதில்லை அரைகுறையாக பயன்படுத்துவது சரியாக பயன்படுத்துவதில்லை அதுக்கு பிறகு தான் குறைதொழில் மட்டம் அதாவது வேலையின்மை என்று சொல்வார்கள் அப்படி குறைதொழில் மட்டம் இருந்தால் நிச்சயமாக உற்பத்தி சாத்திய வளைகோட்டிலே பு வளைகோட்டில் உள்ள புள்ளிகளிலே உற்பத்தி நடைபெறாது வளைகோட்டில் ஏதாவது ஒரு புள்ளியிலும் உற்பத்தி நடைபெறாது கோட்டுக்கு உட்புறமான பகுதியிலே உற்பத்தி நடைபெறும் அப்படி நடைபெறுவதற்கு சாத்தியம் இருக்கிறது அப்போ சாத்தியமான பிரதேசத்தில் ஏதாவது இடத்திலே உற்பத்தி நடைபெறுகின்ற நிலையைத்தான் இந்த குறை தொழில் மட்டம் காட்டுகிறது ஆக குறை தொழில் மட்டம் என்பது வளங்களை உச்ச வினைத்திறனை பெற முடியாத வகையிலே பயன்படுத்துவதாகும் இது வேலையின்மை நிலமே காட்டும் ஏற்படுத்தும் சு சுருக்கமாக சொல்ல போனால் வளத்தை ஒழுங்காக பயன்படுத்தாமல் அறகுறையாக பயன்படுத்துகிற நிலைதான் குறை தொழில் மட்டம் அடுத்தது பொருளாதார பின்னடைவு என்ற ஒரு எண்ணக்கரு இருக்கிறது இந்த எண்ணக்கருவை உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் மூலமாக விளக்கலாம் பொருளாதார பின்னடைவு என்பது என்னவென்றால் ஒரு பொருளாதாரத்திலே ஏற்படக்கூடிய ஒரு குறுங்கால நிலைமை அதாவது அந்த பொருளாதாரத்திலே கேள்வி குறைவடைந்து அதன் காரணமாக உற்பத்தி குறைவடைந்து அதனால் வருமானம் குறைவடைந்து அங்கே ஒரு இரண்டு காலாண்டுகளுக்கு அளவிலே அந்த காணப்படுகின்ற ஒரு பின்னடைவு நிலைதான் பொருளாதார பின்னடைவு என்று சொல்லப்படும் இது ஒரு தற்காலிகமான நிலையாக இருக்கலாம் மீண்டும் குறுங்கால நிலைமையாக இருக்கலாம் இது மீண்டும் மாற்றமடையலாம் அப்படி இந்த பொருளாதார பின்னடைவை எப்படி காட்டலாம் என்றால் சாத்திய வளைகோட்டில் உற்பத்தி நடக்காது சாத்திய வலைக்கு உட்புறமாக ஏதாவது ஒரு புள்ளியை நோக்கி நகர்த்துவதன் மூலமாக இந்த பொருளாதார பின்னடைவை காட்டலாம் இந்த பொருளாதார பின்னடைவு நீடிக்குமானால் அது பொருளாதார மந்தமாக போய்விடும் ஆகவே பாருங்கள் பொருளாதார பின்னடைவென்பது பொருட்கள் சேவைகளுக்கான கேள்வி குறைவடைவதனால் உற்பத்தி வீழ்ச்சியடைதல் ஆகும் பொருளாதார பின்னடை ஒரு குறுங்கால நிலைமையாகும் அதேவேளை பின்னடைவு நிலைமை காரணமாக வேலையின்மை மட்டம் அதிகரிக்கும் வேலை இல்லாதவருடைய அளவு அதிகரிக்கும் அதை உற்பத்தி சாத்திய வலையிலே இப்படி காட்டலாம் வரைபடம் ஒன்று இதை பாருங்கள் இந்த சாத்திய வளைகோட்டில் ஏ என்ற புள்ளியில் இருந்தால் அது வளம் நிறைவாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நிலை பொருளாதாரத்தில் பின்னடைவு ஏற்பட்டால் உற்பத்தி சாத்திய வலைக்கு உட்புறமாக உற்பத்தி வந்துவிடும் இங்கே பாருங்கள் உற்பத்தி ஏ புள்ளியில் இருந்த உற்பத்தி இங்கே பி புள்ளிக்கு வந் பி புள்ளிக்கு வந்து விட்டது ஏ புள்ளியில் இருந்த உற்பத்தி பி புள்ளிக்கு வந்துவிட்டது இது பொருளாதார பின்னடைவு இந்த பொருளாதார பின்னடைவு தொடர்ச்சியாக ஆறு மாதத்துக்கு மேல் நீடிக்குமானால் அது பொருளாதார மந்தம் பொருளாதார மந்தத்தையும் இந்த முதலாவது வரைபடத்தின் மூலமாக காட்ட முடியும் ஆனால் பொருளாதார மந்தத்தின் காரணமாக வளங்களில் ஒரு பகுதி அழிவடைந்து விடுமானால் உற்பத்தி சாத்திய வலையை இடதுபுறம் நகரும் அதை நாங்கள் இரண்டாவது வரைபடத்திலே காட்டுகின்றோம் உற்பத்தி பொருளாதார பின்னடைவை முதலாவது வரைபடத்தில் காட்டலாம் பொருளாதார மந்தத்தையும் முதலாவது வரைபடத்தில் காட்டலாம் பொருளாதார பின்னடைவின் ஒரு நீண்டகால போக்கு பொருளாதார பின்னடைவை விட சற்று கூடிய காலம் ஆறு மாதங்களுக்கு மேல் அந்த பின்னடைவு இருக்குமானால் அது பொருளாதார மந்தம் பொருளாதார மந்தத்தினால் வளங்கள் அழிந்து விட்டால் அப்பொழுதுதான் உற்பத்தி சாத்திய சாத்தியவளை இடதுபுறம் நகரும் அதிலே உற்பத்தியிலே ஒரு வீழ்ச்சி ஏற்படும் அதை இந்த இரண்டாவது வரைபடத்திலே நாங்கள் காட்டுகின்றோம் பொருளாதார மந்தம் பாருங்கள் அப்போ பொருளாதார மந்தம் என்பது பொருளாதார பின்னடைவின் நீண்டகால நிலைமை பொருளாதார மந்தமாகும் இங்கு வேலையின்மையில் உள்ள வளங்கள் அழிவடையக்கூடும் என்பதனால் பொருளாதாரத்தில் வளங்களின் அளவு குறைந்து குறைவடைந்து உற்பத்தி சாத்திய வலை இடதுபுறம் நகரும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த இரண்டாவது அந்த வரைபடத்தில் அதை பார்த்தோம் பொருளாதார மந்தத்தின் குறுங்கால நிலைமையில் வளங்கள் அழிவுக்கு உட்படாதிருக்குமாயின் ஒரு புள்ளியிலே புள்ளியிலேனும் இடப்புற நகரும் அதான் முதலாவது வரைபடத்திலே பார்த்த விஷயம் நாங்கள் அப்போ பொருளாதார பின்னடைவையும் பொருளாதார மந்தத்தையும் ஒரு வரைபடத்திலே காட்டலாம் சாத்திய வளையிலேருந்து உட்புற நோக்கி நகர்த்துவதன் மூலம் பொருளாதார மந்தத்தின் காரணமாக வளங்கள் அழிந்து விட்டால் சாத்திய வலையை இடதுபுறம் நகர்த்துவதன் மூலம் காட்டலாம் அடுத்ததாக பொருளாதார வளர்ச்சி அப்போ பொருளாதார வளர்ச்சி என்பதை மிக இலகுவாக போனால் ஒரு நாட்டிலே அல்லது ஒரு பொருளாதாரத்திலே உற்பத்தி அதிகரித்து அதன் மூலமாக வருமானத்தில் ஏற்படுற அதிகரிப்பு அதான் பொருளாதார வளர்ச்சி இதை வரைவிலக்கணமாக நாங்கள் சொல்ல போனால் ஒரு நாட்டினுடைய மெய் உள்நாட்டு உற்பத்தி அல்லது மெய் தேசிய உற்பத்தி நீண்டகால ரீதியிலே ஏற்படுகின்ற அதிகரிப்பாக இருக்கும் பொருளாதாரம் ஒன்றின் மொத்த மெய் உற்பத்தி நீண்டகால ரீதியில் தொடர்ச்சியாக அதிகரித்து செல்வதாகும் பொருளாதார வளர்ச்சியின் போது உற்பத்தி சாத்திய வலையை வலதுபுறமாக நகரும் அப்போ பொருளாதாரத்திலே வளர்ச்சி ஏற்பட்டால் அந்த வளர்ச்சி நாங்கள் சாத்திய வலையிலே இரண்டு பொருட்கள் தொடர்பான வளர்ச்சியாக இருக்கலாம் அல்லது ஒரு பொருள் தொடர்பான வளர்ச்சியாக காட்டலாம் இப்போ பொருளாதார வளர்ச்சியை காட்ட வேண்டுமானால் உற்பத்தி சாத்திய வலையே வலதுபுறம் நகர்த்த வேண்டும் அந்த நகர்வு இரண்டு பொருள் தொடர்பாக இருந்தால் வலை இந்த மாதிரியாக காணப்படும் ஒரு பொருளில் மட்டும் வளர்ச்சி ஏற்படுமாக இருந்தால் வரைபடம் இந்த அடிப்படையிலே முதலாவது வரைபடமாக காணப்படும் இங்கே பாருங்கள் இந்த முதலாவது வரைபடத்திலே எக்ஸ் பண்டத்தினுடைய அளவு மாறவில்லை பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக இந்த வை பண்டத்தின் அளவு மாறவில்லை எக்ஸ் பண்டத்தின் அளவு அதிகரித்திருக்கிறது ஆனால் இரண்டாவது வரைபடத்திலே பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகின்ற போது எக்ஸ் பை ஆகிய இரண்டு பண்டங்களையும் அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது சுருக்கம் என்னவென்றால் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டால் உற்பத்தி சாந்திய வளைய வலதுபுறம் நகரும் இதை இரண்டு பண்டங்கள் தொடர்பான வளர்ச்சியாக இருக்கலாம் அல்லது ஒரு பண்டம் தொடர்பான வளர்ச்சியாக இருக்கலாம் இந்த இரண்டு வரைபடத்தில் இரண்டு வரைபடமும் பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடிய வரைபடம் பொதுவாக மாணவர்களிடம் பொருளாதார வளர்ச்சியை காட்டுக என்று கேட்டால் இந்த இரண்டாவது வரைபடம் இரண்டு பண்டத்திலே மேற்பட்ட ஒரு சமனான வளர்ச்சியை காட்டுவதுதான் வழக்கம் குறித்து கேட்டால் ஒரு பொருளில் மட்டும்தான் பொருளாதார வளர்ச்சி என்று குறித்து கேட்டால் உதாரணமாக கிடை அச்சு எக்ஸ் அச்சில் உள்ள பண்டத்தில் மட்டும்தான் பொருளாதார வளர்ச்சி என்று கேட்டால் இந்த வரைபடத்தை முதலாவது வரைபடத்தை பயன்படுத்தலாம் அடுத்ததாக இந்த நிகழ்கால எதிர்கால நுகர்வுக்காக வள பயன்பாடு என்ற கருவை நாங்கள் இந்த உற்பத்தி சாத்திய வலையின் மூலமாக காட்டலாம் நிகழ்காலத்திலே இந்த நுகர்வு பொருள் முதலீட்டு பொருள் ஆகிய இரண்டு பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு பொருளாதாரத்திலே நிகழ்காலத்திலே நுகர்வுப் பொருட்களை அதிகமாகவும் முதலீட்டு பொருட்களை குறைவாகவும் நாங்கள் உற்பத்தி செய்தா செய்வதாக இருந்தால் நிகழ்கால தரம் அதிகரிக்கும் ஆனால் எதிர்கால தரம் குறைவடையும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகின்ற போது அந்த வளர்ச்சியினுடைய தூரம் வளர்ச்சியினுடைய அளவு அல்லது வளர்ச்சியினுடைய வீதம் குறைவாக இருக்கும் அதாவது உற்பத்தி சாத்தியவளை ஒரு குறுகிய சிறியளவு தூரத்திற்குத்தான் வலதுபுறம் நகரும் நிகழ்காலத்திலே மூலதன பொருட்களை அதிக அளவிலும் நுகர்வுப் பொருட்களை குறைந்த அளவிலும் உற்பத்தி செய்தால் நிகழ்கால தரம் பாதிக்கும் ஆனால் எதிர்கால வாழ்க்கைத்தரம் உயர்வடைவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இந்த விஷயத்தை தான் நாங்கள் நிகழ்கால எதிர்கால நுகர்வுக்கான வள பங்கீடு என்ற விஷயத்திலே பார்க்க இருக்கின்றோம் பாருங்கள் நிகழ்காலத்திலே பொருளாதாரம் தனது அருமையான வளங்களை பயன்படுத்தும் முறையில் அப்பொருளாதாரத்திற்கு உரிமையாக கூடிய எதிர்கால பல திரட்சி தீர்மானிக்கப்படும் நிகழ்காலத்தில் நுகர்வுக்காக அதிகளவான வளங்களை பயன்படுத்தினால் நிகழ்காலத்தில் மூலதன பண்டத்தின் உற்பத்தி குறையும் குறைவடையும் இவ்வாறு குறைவதனால் எதிர்கால உற்பத்தி இயலளவு குறைவடைவதுடன் பொருளாதார வளர்ச்சிக்கு அது தடையாக அமையும் ஆகவே இங்கே சொல்லப்பட்ட இந்த விடயங்களுடைய சாராம்சம் என்னவென்றால் நிகழ்காலத்திலே நுகர்வு பொருட்களுக்காக அதிக வளம் பயன்படுத்தி முதலீட்டு பொருட்களுக்கான வளம் குறைவாக இருந்தால் எதிர்கால வளர்ச்சி பாதிக்கப்படும் பொருளாதார வளர்ச்சி குறை குறைவாக இருக்கும் மாறாக நிகழ்காலத்திலே மூலதன பொருட்களுக்காக அதிகளவு வளங்களையும் நுகர்வுக்காக குறைந்தள வளங்களையும் பயன்படுத்தினால் பொருளாதார வளர்ச்சி வேகமாக அதிகரிக்கும் எதிர்கால வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த விடயம் குறிக்கின்றது அப்போ நிகழ்கால நுகர்வுக்கும் எதிர்கால நுகர்வுக்கும் வளங்களை ஒதுக்கீடு செய்யும் முறையானது பொருளாதார வளர்ச்சியை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக அமையும் இதைத்தான் இந்த பகுதியில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இப்போ பாருங்கள் இந்த வள ஒதுக்கீடு அதை அதை இந்த ஒரு உதாரணம் மூலமாக காட்டுகின்றோம் இந்த முதலாவது வரைபடத்திலே பாருங்கள் நுகர்வு பண்டங்கள் இங்கே நுகர்வு பண்ட நூறு முதலீட்டு பண்டம் மூலதன பொருள் இங்கே பாருங்கள் இந்த புள்ளியை எடுத்துக்கொள்வோம் இதை நாங்கள் ஏ என்ற ஒரு புள்ளி என்று வைத்துக்கொள்வோம் இங்கே பாருங்கள் பொருள் நூறும் முதலீட்டு பொருள் நூறும் உற்பத்திக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த வரைபடத்தில் நுகரு பொருட்களுக்கான வள ஒதுக்கீடு அதிகமாகவும் மூலதன பொருட்களுக்கான வள ஒதுக்கீடு குறைவாகவும் இருக்கிறது இப்படி பயன்படுத்தினால் நிகழ்காலத்தில் வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஆனால் பொருளாதாரம் வளர்ச்சி அடைகின்ற போது சாத்திய சாத்தியவலையை பாருங்கள் ஒரு சிறியளவு தூரத்துக்குத்தான் இது இடம்பெயர்ந்திருக்கிறது சிறியளவு தூரத்திற்கு மாறாக நிகழ்காலத்திலே நுகர்வுக்கான வள ஒதுக்கீடு குறைவாகவும் மூலதன பொருட்களுக்கான ஒதுக்கீடு அதிகமாகவும் இருக்குமானால் பொருளாதாரம் வளர்ச்சியடைகின்ற போது இந்த உற்பத்தி சாத்திய விலை கூடிய தூரத்துக்கு வலதுபுறம் நகரும் அதனால் இந்த இரண்டாவது வரைபடம் எதிர்கால வாழ்க்கை தரம் சிறப்படைகிறதுக்கான ஒரு வரைபடமாக இருக்கிறது ஆகவே நிகழ்கால எதிர்கால வாழ்க்கை தரத்தை மாற்றுவதிலே இந்த நுகர்வுப் பொருட்களுக்கு அதிக அளவு வளங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டுமா முதலீட்டுப் பொருட்களுக்கு அதிகளவு வளங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டுமா என்பதை இந்த வரைபடங்கள் காட்டுகின்றன முதலாவது வரைபடம் நுகர்வுப் பொருட்களுக்கு அதிக வள ஒதுக்கீடு செய்தால் பொருளாதார வளர்ச்சி குறைவாக இருக்கும் முதலீட்டு பண்டங்களுக்கு அதிக வள ஒதுக்கீடு செய்தால் பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அதை இரண்டாவது வரைபடம் காட்டுகின்றது இந்த அடிப்படையிலே பேரின பொருளாதாரத்திலே இந்த வள ஒதுக்கீடு என்ற விஷயத்தை இப்படியாக இந்த வரைபடங்கள் ஊடாக இந்த உற்பத்தி சாத்திய வளைகோட்டின் ஊடாக நாங்கள் விளங்கப்படுத்த முடியும் இப்போ பொருளாதாரத்தில் அதிக அளவு வளங்கள் நுகர்வுக்காக பயன்படுத்தப்பட்டால் பொருளாதார வளர்ச்சி வீதம் குறைந்த பெறுமதியை கொண்டிருக்கும் அதான் சாராம்சம் முதலாவது வரைபடத்தில் இருந்த விஷயம் பொருளாதாரத்தில் நுகர்வை விட பெருமளவான வளங்கள் மூலதன பொருட்களுக்கு பயன்படுத்தப்பட்டால் பொருளாதார வளர்ச்சி வீதம் உயர்ந்த பெறுமதியைக் கொண்டிருக்கும் அது இரண்டாவது வரைபடம் விளக்கிய பகுதியாகும் இது ரெண்டையும் நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கின்றோம் அடுத்ததாக பார்க்க வேண்டிய விஷயம் இந்த பேரண பொருளாதாரத்திலே உற்பத்தி இயலளவிலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற காரணி அதிலே வள திறட்சி மாற்றமடைதல் வள வினைத்திறன் மாற்றமடைதல் இந்த வள திரட்சி மாற்றமடைதல் என்பது நிலம் உழைப்பு மூலதன முயற்சி ஆகிய உற்பத்தி காரணிகளுடைய அளவில் ஏற்படுகின்ற மாற்றம் அதனால் உற்பத்தி சாத்திய வலையை வலதுபுற நகர்வதற்கோ அல்லது இடதுபுற நகர்வதற்கோ வாய்ப்பு இருக்கிறது உதாரணமாக புதிய வளங்கள் கண்டுபிடிப்பு புதிய வளங்களினுடைய உரிமை பெறல் வெளிநாட்டிலிருந்து வளங்கள் உட்பாச்சல் புதிய தொழில்நுட்ப முறைகள் மூலம் வளங்களுடைய அளவு உயர்ந்தால் உயர்தல் வெளிநாட்டு கடன்கள் உதவிகள் என்பவற்றை அதிகரித்தல் இந்த நடவடிக்கையின் காரணமாக உற்பத்தி சாத்திய வலை வலது புற நகரும் அதாவது வள திரட்சியிலே அதிகரிப்பு ஏற்பட்டால் சாத்திய வலை வலதுபுறம் நகரும் இங்கே பாருங்கள் இந்த முதலாவது வரைபடம் வலதுபுறம் நகர்ந்திருக்கிறது இந்த வரைபடத்திலே இந்த முதலாவது முதலாவது வரைபடம் இந்த முதலாவது வரைபடத்திலே அது இருக்கிறது வலதுபுறம் நகர்ந்திருக்கிறது இரண்டாவது வரைபடத்தை பாருங்கள் திரட்சியிலே குறைவு ஏற்பட்டால் உற்பத்தி சாத்திய வலை இந்த இரண்டாவது வரைபடத்தை பாருங்கள் உற்பத்தி சாந்திய வலை இடதுபுறம் நகர்ந்திருக்கிறது ஆகவே வள திரட்சியில் ஏற்படுகின்ற மாற்றம் உற்பத்தி சாந்திய வலையை வலதுபுறமாக அல்லது இடதுபுறமாக நகர்த்தும் என்ற விடயத்தை நாங்கள் இதில் இருந்து பார்த்து கொள்ள முடியும் அடுத்ததாக வளங்களின் விளைதிறனில் திறனில் ஏற்பட மாற்றம் அப்போ விளைதிறன் என்றால் நாங்கள் என்ன என்று முதலே பார்த்தோம் அந்த விளைதிறன் உயர்வடைந்தால் உதாரணமாக விளைதிறன் உயர்வடைகிறதுக்கு உதாரணம் தொழில்நுட்ப முன்னேற்றம் புதிய நுட்ப முறைகள் அரசினால் தொழிலாளர்களுக்கு பயிற்சி வழங்குதல் உற்பத்தி சாத்திய வலை இந்த காரணங்களினால் உற்பத்தி சாத்திய வலை வலதுபுறமாக நகரும் அதாவது வளங்களிற விளை திறன் அதிகரித்தால் சாத்திய வலை வலதுபுறமாக நகரும் வளங்களின் விளை திறன் குறைவடைந்தால் சாத்திய வலை இடதுபுறமாக நகரும் அண்மையிலே பாருங்கள் இந்த கொரோனா தொற்று நோய் காரணமாக இந்த கொள்ளை நோயின் காரணமாக உற்பத்தி சாத்திய வலை அதை நாங்கள் காட்டுவதாக இருந்தால் இடதுபுறம் நகர்வதாக காட்ட வேண்டும் இங்கே பாருங்கள் அந்த விளை திறன் அதிகரித்தால் உற்பத்தி சாத்திய வலை வலதுபுறம் போகும் உதாரணமாக தொழில்நுட்பத்திலே முன்னேற்றம் ஏற்பட்டால் அது ஒரு பொருள் தொடர்பாக அல்லது இரண்டு பொருள் தொடர்பாக இருக்கலாம் சாத்திய வலையின் வலதுபுற நகர்வு மூலம் இது காட்டலாம் தொழில்நுட்பத்திலே ஏற்படுகின்ற முன்னேற்றத்தை வலது புற நகர்வின் மூலம் காட்டலாம் ஒரு பண்டம் அல்லது இரண்டு பண்டம் தொடர்பாக அந்த நிலைமைகள் காணப்படலாம் அடுத்தது பாருங்கள் இந்த விளை திறன் குறைவடைதல் குறைவடைந்தால் சாத்திய வலை அதற்கு எதிராக இருக்கும் இடதுபுற நகரம் அந்த இடதுபுற நகர்வு ஒரு பண்டம் தொடர்பாக இருக்கலாம் அல்லது இரண்டு பண்டங்களும் தொடர்பாக இருக்கலாம் உதாரணம் பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் வெளிநாட்டுக்கு செல்லல் பழைய தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தல் இவற்றின் காரணமாக உற்பத்தி சாத்திய வலையை இடதுபுறமாக நகர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன விளை குறைதல் அப்போ இந்த விளை குறைதல் என்பது உற்பத்தி சாத்திய வலையை இடதுபுறமாக நகர்த்துகின்ற ஒரு செயல்பாடாக இருக்கும் இந்த விளை அதிகரித்தால் சாத்திய வலை வலதுபுறமாக நகரும் இங்கே விளைதிறன் குறைவடைவதன் காரணமாக சாத்திய வலை இடதுபுறமாக நகருகிறது உதாரணமாக பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றால் இப்போ இலங்கையிலே நல்ல தேர்ச்சி பெற்ற தொழிலாளர்கள் நன்றாக கற்றவர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறினால் எங்கள நாட்டினுடைய உற்பத்தி அளவிலே ஒரு வீழ்ச்சி ஏற்படும் அந்த வீழ்ச்சியை நாங்கள் உற்பத்தி சாத்திய வளைகோட்டிலே இடதுபுற நகர்வின் மூலமாக காட்ட முடியும் உதாரணமாக பாருங்கள் இந்த வரைபடத்திலே முதலாவது வரைபடம் ஒரு பண்டத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சியையும் இரண்டாவது வரைபடம் இரண்டு பண்டங்களிலும் ஏற்பட்ட வீழ்ச்சியை காட்டுகின்றது அப்போ இந்த பொருளாதாரத்திலே ஏற்பட்ட வீழ்ச்சியாக இது அமைந்திருக்கும் விளைதிறன் குறைதல் ஆகவே மாணவர்களே நாங்கள் இதுவரைக்கும் இந்த உற்பத்தி சாத்திய வலை தொடர்பான விடயங்களை பார்த்திருக்கின்றோம் பொருளியல் பாடத்திலே தேர்ச்சி ஒன்று அடிப்படையான பொருளாதார எண்ணக்கருக்கள் அதிலே பொருளாதார பிரச்சினைகள் அவற்றை தீர்ப்பதற்குரிய வழிமுறைகள் பொருளாதார முறைகள் போன்ற இன்னொரு அண்ண விடயங்களை எல்லாம் பார்த்தோம் அடிப்படை பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் பொருளாதாரத்திலே உள்ள சிற்றின பேரின பொருளாதார எண்ணக்கருக்களை விளக்குவதற்கும் உற்பத்தி சாத்திய வலை என்ற ஒரு கருவியை பயன்படுத்த முடியும் அந்த சாத்திய வலை என்ற கருவியின் மூலமாக சிற்றின பேரின பொருளாதார எண்ணக்கருக்கள் விளங்கப்படுத்தப்படுவது தொடர்பாக இதுவரைக்கும் பார்த்திருக்கின்றோம் ஆகவே தேர்ச்சி ஒன்றிலே உள்ள தேர்ச்சி மட்டங்கள் ஒன்பது தொடர்பாக ஒன்பது விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் இதுவரைக்கும் பார்த்திருக்கின்றோம் மாணவர்கள் இந்த தேர்ச்சி மட்டத்திலே இருந்து பல பயிற்சிகளை செய்வதனூடாகவும் இந்த தேர்ச்சி மட்டத்தை மீண்டும் பார்ப்பதனூடாகவும் குருகுல கல்வி நிகழ்ச்சியை மீண்டும் பார்த்து கேட்டு விளங்கிக் கொள்வதன் மூலமாகவும் நீங்கள் இந்த பாடத்தில் தெளிவான அறிவைப் பெற வேண்டும் என கூறி இதுவரை இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நன்றி